எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு தெரியும், என்றைக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? இப்போ நாம் அதை பார்க்க போல கூடிய விரைவில் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். சரி, அப்போ இந்த வீடியோவில் என்ன தான்ப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, சிலபஸ் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ்க்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. அந்த இங்கிலீஷ்க்கு உண்டான சிலபஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் தமிழுக்கு உண்டான சிலபஸ் பற்றி போட்டிருந்தோம். இப்போது இங்கிலீஷ்க்கு உண்டான அந்த சிலபஸ் எப்படி மாணவர்கள், அதாவது போட்டித் தேர்வாளர்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தியே கிராமர் இருக்குது, அந்த கிராமரில் உங்களுக்கு மேட் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேட் த ஃபாலோவிங்னா காமன் வேர்ட்ஸ் இருக்கும், காமன் ஃப்ரேசஸ் இருக்கும், இது ரெண்டுத்தையும் காலம் ஏ அண்ட் காலம் பி ரெண்டு காலமில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினோனிம் ஆன்டானிம், அதாவது பொருளிலிருந்து பதில் கூறுக, அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், இது ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த ஆன்சர் நீங்கள் எழுதணும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி என்ன சேர்க்கறது, பின்னாடி சேர்த்தா என்ன வார்த்தை வரும், அதை நீங்கள் எழுதணும், அதான் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வரும், அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதணும், அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் எழுதணும், ஆர்டிக்கலும் எழுதணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஷின் டேக் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின் டேக்கு உண்டான ப்ராப்பர் ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணணும், அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதையும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதணும், ஓகேங்களா? வாய்ஸ் எழுது, பேசிவாக ஆக்டிவ் வாய்ஸாக அது நீங்கள் எழுதணும், ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் முதல்ல என்ன நீங்கள் தெரிஞ்சிங்க, தெரிஞ்சிட்டால் தான் நீங்கள் எழுத முடியும். அதுக்கப்புறம் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எழுதணும், இன்ஃபர்மேட்டிவ், அஃபர்மேட்டிவ், ஜென்ரல், அதுக்கப்புறம் பிரின்சிபல், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே 12th இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அஃபர்மேட்டிவ்னா என்ன, கன்ஃபர்மேட்டிவ்னா என்ன, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேட்டிவ்னா என்ன, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்து அதுக்குண்டான பதில் கூறுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு உங்களை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான வாக்கியம் எது, அதாவது கரெக்ட் சென்டென்ஸ் எது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதுவும் கரெக்ட் ப்ராப்பராகவும் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்வேர்ட்ஸ் அவுட், ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, அதில் தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகளும் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணணும், அதுதான் ஆட்வேர்ட்ஸ் அவுட், ஓகேங்களா? அதில் வேர்ப் எது, நவுன் எது, அப்ஜெக்டிவ், அட்வெர்ப், இதெல்லாமே எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எழுதணும், சிங்குலர்லேருந்து ப்ளூரல் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் அதை சிங்குலருக்கு மாற்றுறது எப்படி, அதுக்கப்புறம் சிம்பிள் சென்டென்ஸாக, காம்பவுண்ட் சென்டென்ஸாக, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக, இதை எல்லாமே அவங்க கேட்டிருப்பாங்க. இதை பகுதி ஒன்றில் தான் சொல்லியிருக்கோம் சிலபஸில். எங்களுடைய அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த ஆங்கிலத்துக்கு உண்டான ஃபுல் சிலபஸ் மெட்டீரியல் நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.